ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய தேங்க்ஸ் டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் நான் தேங்க் பண்ணிக்க ஆசைப்பட்றேங்க. உங்களால் தான் என்னோடய வியூஸ் எல்லாம் நிறையா ஆகிட்டே இருக்குது. அது எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்குது. புது புது ரெசிபி பண்ணுறதுக்கும் புது புது வீடியோக்கள் போடுறதுக்கும் எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்குது. இந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. ஸோ வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாங்கிறத, எதை செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னிங்க. ஏன்னா ஒரே மாதிரி சட்னி செஞ்சு நமக்கு போர் அடிக்குது இல்லையா? அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னா கொஞ்சம் அன்யூஷுவல் காம்பினேஷன்ஸில் நம்ம போட்டு செஞ்சு ரெடி பண்ண போகிறேங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருக்கும், ஏன்னா இதோட காம்போசிஷன் வந்து அந்த மாதிரி. ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, தக்காளிங்க, அப்புறம் தேங்காய், அப்புறம் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து மாங்காய். ஸோ இதெல்லாம் வந்து வதக்கிக்கிறதுக்கு, எல்லாமே வதக்க தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒன்று. இது தவிர நம்ம பருப்புகள் நம்ம தான் ஆட் பண்ண போகிறோம். வாங்க, அதையும் காமிக்கிறேன். இந்த பருப்புகள் வந்து ரெண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஃபுல் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது ரெண்டு பருப்புகள். மற்றபடி தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து மாங்காய், ஸோ இதில் தேங்காய், இதெல்லாம் தான் போட்டு நம்ம இந்த சட்னியை செய்ய போகிறோங்க. வாங்க, இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த எண்ணெய் காஞ்சோடனே இந்த பருப்பை போட்டுடலாங்க. பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இது வறுப்படுறப்பே நம்ம இஞ்சி பூண்டு அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டையும் போட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போடணுங்க. இது வந்து ரொம்ப கம்மியாக வெங்காயம் போட்டால் போருங்க, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதோடையே நம்ம சேர்த்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாங்க. தக்காளி, மாங்காய் அதையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கலாங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் உப்பு போடலாங்க. இப்போ நம்ம இதில் நல்லா உப்பை போட்டு இதை வதக்கிக்க போகிறோங்க. இதோடைய காரத்துக்கு வந்து நான் இப்போ சிகப்பு மிளகாய் போடலைங்க, பச்சை மிளகாய் போட போகிறேன். மூணு வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் வேறு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து அதோட ஸ்வீட்னஸ் வந்து இது டாமினேஷனாக இருக்கும். அதை காம்பன்சேட் பண்ணுற வகையில் நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேங்க. இதை நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா எல்லாமே வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கடைசி ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காயும் போட்டு வதக்கிக்க போகிறோங்க. இது பல்லு பல்லாக இருக்கிறப்ப வந்து ஒரு அது அரைகிறப்ப சரியாக அரைப்படாதுங்க. அது வாயில் கிடைக்கிறப்போ அது ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குங்க சட்னிக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் வேணும்னா துருவி போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பாகிட போகிறதில்ல. ஸோ இதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறின பிறகு சட்னி அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லாமே வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காயை போட்டு அதையும் வதக்கிக்கிட்டு இருக்கோங்க. அதே வதக்கிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி அதை ஆஃப் பண்ணிட போகிறோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ சட்னி நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்மளோட சுவையான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக ஒரு வழியாக பேரை கண்டுபிடிச்சிட்டுங்க, தேங்காய் இஞ்சி சட்னிங்க.
இதோட சுவை வந்து ரொம்ப அபாரமாக இருக்குங்க. இது வந்து அந்த இஞ்சியோட அந்த டேஸ்ட்டு, அப்புறம் தேங்காவோட அந்த டேஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் மிங்கிளாகி பிளெண்டாகி சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறேங்க. அது தவிர நம்ம பச்சை மிளகாயோட டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம சிகப்பு மிளகாய் போடுறப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பச்சை மிளகாய் போடுறப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் இந்த காம்பினேஷன் ரியலி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஒரு கேபேஜ் சட்னி போட்டிருந்தோம், அதை விட தூக்கி சாப்பிடும் போல இருக்குது இந்த காம்பினேஷன் சட்னி. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமுத்திக்கிங்க, ஆல் பட்டனையும் அமுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய வீடியோக்களோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. மீண்டும் என்னோடய வியூவர்ஸுக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். உங்களால் தான் நான் வந்து ரொம்ப என்கரேஜாக வந்து டெய்லி புது புது ரெசிபீஸாக யோசித்து ரிசர்ச் பண்ணி நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த எனக்கு இந்த ஆர்வத்தை கொடுத்தது உங்களோட சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்கள் பார்க்குற வியூஸும் தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் புது புது ரெசிபீஸை நான் யோசித்து ரிசர்ச் பண்ணி நான் டெய்லி சமைச்சிட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோக்களோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.